இவர் என்ன போட்டிருந்தார் எழுதி முதல்ல பிசிடி பாவடை சட்டை தாவணி அப்புறம் என்ன போட்டிருந்தார் ப்ளூ அதான் நீல சிற்றாடை சொல்லியாச்சு அடுத்தது பச்சை ஆரஞ்சு என்னெல்லாமல் போட்டிருந்தார்ல டையக்கோ டம்மக்கோக்கு முன்னால் இந்த பச்சை உடனே என்ன ஞாபகம் வருது தெரியுமா நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்குள்ளே வருவோம் வரும்போது உள்ள அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்தில் இருக்கிற திண்ணையில் ஒரு மர சீப்பு மேலே ஒரு உருண்டை உருட்டி வச்சிருப்பாங்க கருவேப்பில துவையல் மாதிரி இருக்கும் ஆனால் அது மருதாணி அதை பார்த்த உடனே ஸ்கூல் பையெல்லாம் மூளைக்கு ஒன்னாக விட்டறிஞ்சிட்டு ஐயா இன்றைக்கி மருதாணி அது என்னங்க அவ்வளவு சந்தோஷம் அந்த சந்தோஷம் இப்போ இல்லை கண்டா நமக்கு இப்படி ஒரு சந்தோஷம் வரும் அது இல்லை இப்போ ஏதோ ஓ வி ஆர் ஹேவிங் இட் அந்த அந்த ஒரு அப்படி சொல்கிறாங்களே தவிர அந்த மரச்சீப்பு மேலே அல்லது கொட்டாங்கச்சியில் வச்சுருப்பாங்க பொதுவாக மரச்சீப்பில் வைப்பாங்க அதோடய கலர் போயிடக்கூடாதுன்னுட்டு அதை பார்த்த உடனேவே எங்களுக்கெல்லாம் அம்மா இன்னைக்கு எல்லாருக்கும் மருதாணியா அதில் என்ன சந்தோஷம்னா அக்கம் பக்கத்து மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் அரைப்பாங்க இப்போ எனக்கு மட்டும் அப்படிங்கிற அப்பில் கிடையாது அரைக்கிற பொழுது நிறைய தழைகளை பறித்து அதில் ஒரு கொட்டை புளி வைப்பாங்க இந்த கட்டரும்பு வைப்பாங்கன்னு ஒரு தடவை யாரோ சொன்னபோது இந்த மருதானியே வேண்டாம்னு நினச்சேன் கட்டரும்பை போட்டு கடிப்பை அதில் வச்சு அரைப்பாங்களான்னு புளியங்கொட்டை புளி ஒரு கொட்டை புளிய மட்டும் வச்சு அரைப்பாங்க வடநாட்டில் வந்து எலுமிச்சம்பழம் மிழம் புழியிறாங்க அந்த பொடியில் அதுதான் இப்போ அதை போட்டு மையாக அரைச்சிருப்பாங்க அதை அரைச்சி அதை உருட்டி வைக்கிற அழகே வேறு எதுலேயும் வைக்க மாட்டாங்க அப்போல்லாம் பிளாஸ்டிக்கும் கிடையாதா இந்த மரச்சீப்பில் வச்சு வச்சுருப்பாங்க அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷன் எதுக்கு ஹோம் ஒர்க் சீக்கிரமாக முடிக்கணும் ஹோம் ஒர்க் முடித்த உடனே இன்றைக்கி மருதாணி சாப்பிட்ட உடனே மருதாணி சரி என்ன பெருசாக அங்கே அவசரம் அவசரமாக எல்லோரும் சாப்பிடுவோம் என்ன மோர் சாதம் தொட்டுக்க உப்பு நார்த்தங்கா அதிகமாக ஹெவியாக சாப்பாடு அன்றைக்கி போட மாட்டாங்க ஏன்னா மருதாணி வச்சுட்டா அப்புறம் பாத்ரூம் எல்லாம் போகிறது கஷ்டம் இல்லையா அவங்க ரொம்ப திங்க் பண்ணினாங்க பெரியவங்கள்லாம் பலகாரம் சாப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே எல்லோரும் கை காலெலாம் கழுவிட்டு பாத்ரூம் எல்லாம் போய்ட்டு ரெடியாக வந்து உட்காருவோம் ஒரு பழம் பாவாடை பழஞ்சட்டையை போட்டுப்போம் ஏன்னு கேட்டால் இது இங்கெல்லாம் அப்படி ஈழ்ச்சிப்போமே அதுக்காக இந்த பாவாடை சட்டை போட்டுன்னு வந்து உட்கார்ந்த உடனே பெரியவங்கள்லாம் உட்காருவாங்க மருதாணி வச்சு விடுறதுக்குன்னு பாட்டி கொள்ளு பாட்டி எல்லாரும் உட்காருவாங்க எப்படி அவங்க காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க நாங்கள் கையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம் அப்புறம் அந்த காலத்தில் எப்படி மருதாணி வச்சாங்கன்னா ஓ இதை கேட்குறீங்களா இது மருதாணி அரைச்சது இல்லைங்க பொடி இது எப்படி தெரியுமா பொடி வாங்கிக்கிட்டு அடுப்பில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் டீயை போட்டு கொஞ்சம் புளியையும் போட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த கொதித்து ஆறுனதை வடிகட்டி அதில் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் யூக்கலிப்டஸ் ஆயிலையும் விட்டு நல்லா குழைச்சி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் குழைச்சி வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் அப்புறமா பால் கவர் இருக்குல்ல பிளாஸ்டிக் கவர் அதை நல்லா அந்த பட்டாணி சுண்டெல்லாம் கொடுப்பானே அந்த மாதிரி திரிச்சுக்கிட்டு அதில் இதை தூக்கி போட்டு மேலே ஒரு ஜெம் கிளிப்பை வச்சுட்டு கீழே கத்திரிக்கோலால் பால் கட் பண்ணுவோமே அந்த கத்திரிக்கோலால் கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களே போட்டுக்கலாம் இந்த கை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு கழுவிட்டு இந்த கைக்கு நீங்களே போட்டுக்கலாம் ஒத்தனையும் எதிர்பார்க்க வேண்டாம் அதுதான் இதோட ரகசியம் சரி நாங்கள்லாம் அப்போ அப்படி கையை நீட்டிக்கிட்டு உட்காந்துருப்போமா பாட்டி வந்து போலீஸ்காரன் தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க இப்படி வைக்கிறது பேரு போலீஸ்காரன் தொப்பி ஏன் பாட்டி போலீஸ்காரன் தொப்பி அப்படின்னா நீ மலைக்கல்லன் படம் பார்க்கல எம்ஜிஆர் பானுமதி எல்லாம் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த பாட்டு வருமே அதுல பார்த்தியா டிஎஸ் எஸ் ஒரு போலீஸ்காரர் வருவார் அவர் எப்படி தொப்பி வச்சிருப்பாரு இப்படித்தான் சிகப்பாக இருக்கும் அப்படியே முழுக்குன்னு இருக்கும் அதே மாதிரி இது தான் வைக்கணும் ஏன்னா கைக்கு குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி அப்புறம் உள்ளேயும் இப்படி வட்டந்தான் வைப்பாங்க சில பேர் இங்கே சுற்றி வைப்பாங்க ஆனால் எனக்கு அது வேண்டான்னுடுவேன் இது அந்த காலத்தில் வச்சுக்கிட்டது இது காலுக்கும் வச்சு விடுவாங்க கைக்கும் வச்சு விடுவாங்க எல்லாருக்கும் வச்சு விடுவாங்க இந்த கொயவன் எப்படி தண்ணியை தொட்டு 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 ஒரு ஒரு குடத்தையும் தட்டி தட்டி பண்ணுறான் அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு அதில் கையை நினச்சிக்கிட்டு அழகாக வைப்பாங்க ஒரு பொறுமையாக வைப்பாங்க இந்த அழகில் கமலா மையாக அரைச்சிருக்கடி அப்படின்னாக்கா எங்கள் அம்மா இல்லை அப்படியா நான் நன்னா அரைச்சிருக்கேனா அப்படியெல்லாம் ஒரு மௌனமாக ஒரு சிரிப்பு அதுதாங்க இப்போதாங்க பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி நம்மளெல்லாம் கெடுத்துட்டாங்க அப்போல்லாம் சொன்னாங்கன்னா அது ஒரு அழகாக ஏற்றுக்கணும் நல்லா மையாக அரைச்சிருக்க அப்படின்னாக்கா அது ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அப்படி ஒரு சிரிப்பு இவ்வளோ பேரும் வச்சுன்ற பிறகு எங்களுக்கு வரிசையாக பாய் போட்டுருவாங்க நோத்தலகாணி எல்லாருக்கும் பாய போட்டு தள்ளிப்படு 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 எல்லாம் காலிலையும் வச்சுட்டு கையை இப்படி வச்சுட்டு பெப்பரப்பேன்னு இருப்போம் நிஜமா அந்த பெப்பரப்பேங்கிறதுக்கு இது தாங்க அர்த்தம் கையை இப்படி வச்சுக்கிட்டு குதிகாலாலேயே நடந்து வருவோம் ஏன்னு கேட்டால் அந்த காலில் இருக்கிற மருதாணி எல்லாம் போயிடக்கூடாதான் இந்த அழகுல வைக்கிற போது பக்கத்தில் அவளுக்கு மட்டும் அப்படி எட்டி பார்ப்போம் இது என்ன ஒரு சின்ன பொறாமைன்னா அந்த வயசில் அது உண்டுங்க நம்மளை விட அவளுக்கு நல்லா வச்சுட்டாங்களோ அவளுக்கு இன்னும் நல்லா பத்திடுமோ பித்த உடம்பு இருந்தால் நல்லா பத்தும் சூட உடம்பு இருந்ததுன்னா கண்ணங்கரைன்னு ஆகிடும் சாதாரணமாக உடம்பு இருந்ததுன்னா நல்லா ஆரஞ்சு கலராக நல்லா அறக்குப்பட்டா பத்தும் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அடுத்த நான் காலையில் தான் தெரியும் யாருக்கு பித்தம் ஜாஸ்தி யாருக்கு சூடு ஜாஸ்தின்னுட்டு எல்லோரும் போய் படுத்துப்போம் அன்றைக்கி ராத்திரி போகிற போக்கு நிறைய நேரம் பேசிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து அந்த இடத்த பார்த்தா காலம் மாதிரி இருக்கும் மருதாணி விட்டு பிட்டா எல்லா இடத்துலையும் இருக்கும் அங்கே பாயிலெல்லாம் ஈசி இருக்கும் அதாவது மூஞ்சிலெல்லாம் ஈசி இருக்கும் ஆனால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அதெல்லாம் பற்றி நினைக்க மாட்டோம் இங்கே உங்கையே காட்டு உனக்கு எவ்வளோ பத்தி இருக்குது உனக்கு எவ்வளோ பத்தி இருக்குது அந்த பத்தி இருக்கிற பொழுது அதை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருந்ததே அது இப்போ இல்லை இப்போ கூட தான் வச்சுக்கிறோம் மெஹந்தின்னு வச்சுக்கிறோம் அதை வச்சுட்டே டான்ஸ் எல்லாம் ஆடுறோம் அது ஒரே கோலங்கள் அது இல்லைங்க இதுதான் நம்ம நாட்டுக்கு உண்டானது மட்டும்தான் நான் இந்த பிள்ளையார் பெட்டியில் பேசுவேன் அதுக்கு மேலே பேசுனால் என் பிள்ளையார் அப்பா கோச்சுப்பார் ஸோ இது இதுக்கப்புறமா தாங்க சுவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த கை கழுவிட்டு குளிச்சுட்டு பழையதை சாப்பிட உட்காருவோம் அந்த மருதாணி வச்ச கையில் பழையதை உருட்டி போடுவாங்க நிஜமாக எனக்கு இப்போ வாசனை அடிக்குதுங்க அந்த வாசனையை நாம் மறந்துவிட்டோம் எத்தனை வாசனையை மறந்துருக்கோம் தெரியுமா வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த காஞ்ச மண்ணில் லேசா மழை தூரல் விழுந்து நின்றுடும் உடனே ஒரு வாசனை அடிக்கும் பாருங்கள் மண்ணு வாசனை அது எப்படி இருக்கும் அதே போல் கோவில் தீர்த்தம் கொடுப்பாங்க அதை அதை குடிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தா என்ன வாசனை இன்னும் வாசனைகள் எத்தனையோ இருக்குங்க உங்களுக்கு எத்தனை வாசனை தெரியும் நீங்கள் யோஜனை பண்ணி வைங்க நான் திருப்பி வந்து சொல்கிறேன் எதுக்கு இப்போ இதை போய் பார்க்க சொன்னாப்பில்ல என்ன பிள்ளையாரப்பா வாசனையை முழுமையாக சொல் சொல்கிறதுக்குள்ளே நீங்களாக அவசரப்பட்டா எப்படி வாசனையை முழுமையாக சொல் என்ன வாசனை எதெல்லாம் வாசனை நம்ம உயிரோடு கலந்துருக்கிற வாசனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மண் புழுதியாக இருக்கும் அதில் படப்பட பட படப்படான்னு மழை பெய்யும் நின்னுடும் அப்போ ஒரு வாசனை அதுங்க மண்ணிலேருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க அது அது அதுக்கு ஈடு உண்டா அந்த மண் வாசனைக்கு ஈடே கிடையாது அதே மாதிரி நிறைய மழை கொட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம வாச திண்ணையில் நிற்போம் பட்டிக்காட்டில் கிராமத்தில் அந்த தைல் வழியாக தண்ணி சொட்டி 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 அந்த இடத்துலலாம் குழி குழியாக இருக்கும் அந்த குழி பார்த்தா என்னமோ அகல் வழக்கு ஏற்றி வச்சாப்பில் இருக்கும் அதில் ஒரு ஒரு சொட்டு விழுந்து அப்படி தெரிக்கிற பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறமா அந்த குழிக்குள்ளே போய் பார்த்தாக்கா பொல்யூஷன் இல்லாததுனால எப்படி தெரியுமா இந்த அகல் வழக்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் தங்கம் மாதிரி ஜொலிக்கும் அது காக்கா பொண்ணும் அது என்னமோ தெரியல அந்த மண்ணே ஜொலிக்கும் இதெல்லாம் பார்த்து வியந்து போன காலம் உண்டு இப்போ எதுக்குமே நேரம் இல்லாத காலம் சரி வாசனை ஒன்று மண்ணு வாசனை அடுத்தது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருக்கு வெக்கத்தை விட்டு இந்த பாட்டு கேட்குற போதே அந்த மல்லிப்பூ வாசனை நமக்கு தெரியும் அந்த வாசனைங்கிற வார்த்தையை விட என்ன பொருளோட வாசனைங்கிறது தாங்க நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும் அதாவது ஆள் மனசில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு மண் வாசனை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே என்னமோ மழை தூத்தல் போடுற மாதிரியும் அந்த மண்ணுலேருந்து ஒரு வாசனை கிளம்பி வர மாதிரியெல்லாம் தெரியும் அதே போல வீட்டில் சாதம் கொதிக்குது இல்லை அந்த கொதி கஞ்சி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அது எத்தனை பேர் ரசிச்சிருக்கீங்க ப்ரெஷர் குக்கரில் வச்சு மூடிட்டீங்கன்னா அந்த வாசனை தெரியாது வெங்கலப்பானையில் சாதம் கொதிக்கும் பொழுது அந்த கொதிக்கஞ்சி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சில சமயம் போய் நிற்போம் அந்த கொதிக்கஞ்சி வாசனை தாங்காமல் அப்போ மேலேருந்து அதை எடுத்து அது ஒரு கிண்ணத்தில் விட்டு கொடுப்பாங்க அந்த கொதிக்கஞ்சி குடிக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே கொஞ்சம் இருமல் இருக்கும்போது இதான் சாக்குன்னு போய் நிற்போம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பனங்கள் கண்டு போட்டு ஒரு சொட்டு நெய்யை விட்டு இந்த கொதிக்கஞ்சியை சூடாக குடி அப்படிம்பாங்க இருமல் போகிறதுக்காக ஆனால் இருமல் போவதோ இல்லையோ நம்மளுக்கு ஆசை தீர்ந்துடும் அவ்வளோ ருச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் சில பேர் வீட்டில் காப்பி கொட்டை வறுப்பாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா மறந்து போச்சுங்க இப்போ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன சொல்கிறாங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ப்ளீஸ் பிரிங்க் காஃபி பவுடர் வென் யூ கம் ஹோம் அவர் தான் அவர் வந்து அதுக்கு எஸ்ன்னு போட மாட்டார் ஓகேன்னு போட மாட்டார் வாங்கிட்டு வந்துடுவார் அதுக்கும் முன்னாலெல்லாம் ஒரு மஞ்ச பையை தூக்கிட்டு வீட்டு தலைவர் போய் அழகாக காப்பி கொட்டை எல்லாம் வாங்கிட்டு வருவார் பொடி அன்னைக்கு போடுறதுக்கு மற்ற நாளைக்கு வறுக்கிறதுக்கு பீபெரியா ஹாஃபா எல்லாத்தையும் கேட்பாங்க அதை வாங்கிக்கிட்டு அவர் வீட்டில் வந்த பிறகு ஒரு இலுப்பைச்சட்டியில் வச்சு அளந்து போடுவாங்க சுண்டு அப்படிம்பாங்க அந்த சுண்டில் அளந்து இப்படி போட்டு உக்காந்துக்கிட்டே வறுக்கணும் யாருக்கு பொறுமை இருக்குது பொறுமை இருந்தது அதை வறுத்துட்டு இருக்கும்போது முதல்லலாம் வாசனை இருக்காது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அந்த கொட்டையிலேருந்து எண்ணெய் வரும் எண்ணெய் வரும்போது தோல் பிரிஞ்சு வந்துடும் ஃபூ அப்படின்னு ஊதினா அந்த தோலெல்லாம் பறக்கும் அப்போது ஒரு வாசனை வரும் அப்போ அடுப்பை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு அது அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் அதை அப்படியே வறுத்து 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 அப்போ ஒரு வாசனை வரும் அந்த கொட்டை வறுக்கிற வாசனை சுகம் அதை கொட்டை மெஷினில் போட்டு கையான் கையா கையான அரைச்சி அது வேறு இப்போ வீட்டில் மூணு குழந்தைங்க இருந்தாங்க ஏய் நான் நேற்று அரைச்சாச்சு இன்றைக்கி நீ அரை இதில் வேறு ஒரு அதாவது ஆசையாக பண்ண மாட்டோம் ஆனால் அந்த காப்பி கொட்ட வாசனை பிடிச்சவங்க நானே அரைக்கிறேம்பாங்க அரைச்சி அதில் டிகாஷன் போட்டால் அது ஒரு வாசனை சில பேர் வீட்டில் அன்னைக்கு எடுத்த வெண்ணையை காய்ச்சற போது அற்புதமான ஒரு வாசனை இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து போகாமல் உட்காந்து கழுத்த இருக்கிற விருந்தாளியை விரட்டுறதுக்கு ஒரு நாலு நாள் பழைய வெண்ணெயை நீங்கள் காய்ச்சிட்டீங்கன்னா போகிறோம் அப்போ நான் வரட்டுமா சார் அப்படின்னு அவர் கிளம்பிடுவார் தாங்கவே முடியாது அந்த வாசனை அது வந்து சில சமயம் அதை மொடை நாத்தம்னு கூட சொல்லுவாங்க வெண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சினா அது ஒரு வாசனை அது காய்ச்சி அப்படி அடியில் பார்க்குறப்போது அடியில் கோல்டன் ப்ரௌனாக வரும் அந்த கசண்டு அது வந்த உடனேவே இறக்கி வச்சுட்டு அதில் ஒரு துளி மோரை விடுவாங்க அது பட 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 படப்படான்னு வெடிக்கும் இல்லைன்னா கருவேப்பிலையை கிள்ளி போடுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா டு கிளாரிஃபை த பட்டர் இன் அ பெட்டர் வே என்ன உங்கள் பாஷை பேசுகிறேன்னா அதுவும் தெரியுங்க எனக்கு அதுக்கப்புறமா இப்படி ஒன்று ஒன்றா யோஜனை பண்ணிட்டு வந்தா இன்னும் என்ன இருக்கு அப்புறம் ஜடை வச்சு பின்னிப்போம்ல மூணு நாளைக்கு அப்படியே சைடில் எடுத்து தலகாணிக்கு இந்த சைட்லேயே வச்சு ஒரு பக்கமாக படுத்து போங்க ஏன்னா அதை மூணு நாள் வச்சு அந்த ஆசை தீரும் அப்புறம் பூவெல்லாம் வாடின பிறகு பிரிய மனமில்லாமல் அப்படியே பிரிப்பாங்க இதெல்லாத்தையும் பிரித்த பிறகு எப்பப்பார் அந்த முடியை எடுத்து பார்த்துட்டு போய் ஏன்னா அந்த பூவோட வாசனை எல்லாம் ம இதில் இறங்கியிருக்கும் அதைத்தான் நக்கீரரும் சிவபெருமானும் அடிச்சுக்கிட்டாங்க பெண்களுக்கு இயற்கையாக மனம் உண்டா இல்லையான்னு அவங்க சண்டை போட்டாங்களே இதுக்கு தான் பெண்களுக்கு இயற்கையாக மனம் கிடையாது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு பரமேஸ்வரன் சொல்லியிருக்கார் என்னோடய மனைவிக்கு இயற்கையாக மனம் உண்டுன்னா அது தெய்வம் நம்மளாம் மனுஷங்க அதுக்கப்புறம் அந்த தாழம்பூ வச்சு பின்ன பிறகு அது வாடின பிறகு அல்லது மகிழம்பூவை நாங்கள்லாம் ஊசியில் குத்தி மாலையாக்கி அதை வேற வச்சுட்ருப்போம் மூணு நாள் வச்சிட்ருப்போம் அது வாட வாட வாசனையாக இருக்கும் அதுவும் ஒரு வாசனை பட் வாசனைகள்லேயே மிகச்சிறந்தது சிறந்தது எதுன்னு கேட்டாக்க இந்த தஞ்சாவூர் கட்டுக்கதம்பம்னு ஒன்று கிடைக்குங்க இன்றைக்கி அது இல்லவே இல்லை ஏன்னு கேட்டால் தஞ்சாவூர் சிதம்பரம் அங்கெல்லாம் நிறைய பூந்தோட்டங்கள் இருந்த இடமெல்லாம் இப்போ பிளாட்டாக போச்சு அப்புறம் எங்கேருந்து பூந்தோட்டம் அந்த பூக்கள்லாம் அந்த தஞ்சாவூர் கதம்பம் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கினா கூட அதில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா இப்போ எனக்கு கண்ணு முன்னால் அது ஓடுதுங்க மருதாணிப்பூ எங்கேயாவது மருதாணிப்பூ வச்சு பார்த்துருக்கீங்களா நீலக்கூவலை நீல கலரில் ஒன்று இருக்கும் கொஞ்சம் கனகாம்பரம் இருக்கும் மல்லிகைப்பூ இருக்கும் தவனம் இருக்கும் மறு இருக்கும் மறுக்கொழுந்து இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் வாசனையான பொருட்கள் இதை தலையில் வச்சுக்கிட்டு அடுத்த நாளைக்கு அப்படியே அதை எடுத்து இல்லட்டா ராத்திரி போது கூட எடுத்து பொட்டிக்குள்ளே வச்சுருவோம் ஏன்னு கேட்டால் புடவையெல்லாம் வாசனை அடிக்கணும்னு அத்தனையும் வாசனை பொருட்கள் குறிப்பாக அதில் வந்து வெட்டி வேர்னு ஒன்று வைப்பாங்க இன்றைக்கி என்ன தெரியுமா அந்த வெட்டி வேரை யாருமே பார்க்கலை அது நதி ஓரத்தில் ஒரு செடி மா ஒரு வேர் மாதிரி இருக்கும் அதை எடுத்து நல்லா அலசிட்டு பார்த்தா கண்ணங்கரையில் இருக்கும் முடி மாதிரியே இருக்கும் இந்த முடியை சுருட்டி வச்சாப்லையே இருக்கும் இந்த வெட்டி வேருடைய வாசனை வெள்ளக்காரன்லாம் சொல்லியிருக்கான் உலகத்திலேயே பெஸ்ட்டு ஸ்மெல் இதுதான்ட்டு அவன் வந்து தான் பாதி விஷயத்தை கெடுத்தான் நம்மளும் கெட்டுப்போனோம் இந்த வெட்டி வேர் சப்பரம் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அப்போ அந்த சப்பரத்துலேருந்து கொஞ்சமாக அந்த வெட்டி வேரை பிச்சு கொடுப்பாங்க அது எவ்வளோ நாளைக்கு வாடவே வாடாது ஒரு வாடாத வெட்டி வேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க வெட்டி வேர் தைலம் இருக்குது அப்படிங்குற அது என்ன கேட்டால் விளாமிச்ச வேர் அது என்ன வேர் அப்படின்னு கேட்டாக்கா பானையில் அடியில் மண் கொட்டி வச்சுருப்பாங்க அப்புறம் நல்லா வெயிலில் வச்சு காய வச்ச பானையை வச்சு ஒரு துணியை வச்சு வடிகட்டி தண்ணி ரொப்பியிருப்பாங்க அது மேலே ஒரு தட்டு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு குவலை இருக்கும் இப்படி தானே நம்ம எடுத்து மொண்டு மொண்டு குடித்தோம் அது உள்ள வெள்ளை துணியில் விளாமிச்ச வேர் வெட்டி வேர் அல்ல வெட்டி வேர் சுவாமிக்கும் கதம்பத்துக்கும் தான் இந்த விளாமிச்சை வேரை ஒரு முடிச்சு கட்டிட்டு உள்ளே போட்டிருப்பாங்க அது ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க அது இப்போ கூட கல்யாணங்களில் கொடுக்குறாங்க அந்த விளாமிச்சை வேர் போட்ட இந்த வேர் போட்ட தண்ணி அவ்வளோ நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் மண்பான தண்ணி இந்த விளாமிச்ச வேரோட வாசனை நினைக்கும்போதே சந்தோஷமாக இருக்குங்க அடுத்தது என்ன தெரியுமா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருவோம் நல்லெண்ணெயை தேய்ச்சி தலைக்கு நல்லெண்ணெய் உடம்புக்கு தேங்காய் எண்ணெய் என்னங்கிறது இந்த எண்ணெய் விற்கிற வேலையில் இப்படியா அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ணுறீங்களா நம்ம பேசுகிறதெல்லாம் அன்னிக்கு அன்றொரு நாள் இதே உடம்பு தான் எவ்வளவு சுகமாக இருந்தது அந்த காலத்தில் இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு சீயக்காப்புடியை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு கண்ணில் விழுந்தா ஏரியும் அதை போட்டு தலைக்கு நல்லா அரைக்கி தேய்ச்சிட்டு அலசி குளிச்சுட்டு இந்த தலை காயிற பொழுது நம்மளை அறியாமல் அந்த இவ்வளோண்டு முடி இருந்தால் கூட இன்னும் என்னமோ பெரிய அப்படி ஒரு வாசனை பார்ப்போம் காரணம் வெறும் சீயக்காயை அரைக்க மாட்டாங்க சீயக்காயில் பாசிப்பயிறு கொஞ்சம் கார்போக அரிசி போடுவாங்க நெல்லி முள்ளி இந்த நெல்லிக்காயெல்லாம் நிறையா பறித்து வச்சு ஒரு சொலகில் போட்டு வச்சிருப்பாங்க அது லேசாக அழுகிற மாதிரி அழுகி காஞ்சிரும் நெல்லி முள்ளி அப்படிம்பாங்க அது இவ்வளோ கைப்பிடி வெந்தயம் போடுவாங்க இத்தனையும் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த சீக்காயே அப்படி மணக்கும் அந்த முடி வாசனைன்னா அப்படி வாசனையாக இருக்கும் அதே போல் பச்சை குழந்தைய காலில் போட்டுக்கிட்டு நல்லா எண்ணெய் தடவி குளிப்பாட்டிட்டு அதுக்கு பயத்தமாகவும் பெண் குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி முழு முழுக்குன்னு குளிப்பாட்டி விட்டு இந்தாடி குழந்தைய எப்படி அப்படின்னு கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தைய வாங்கி இப்படி மூஞ்சிக்கிட்ட கொண்டு வந்தால் அந்த குழந்தை வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க அப்புறம் அதோட அந்த உச்சந்தலையை மோந்து பார்த்தா அப்படி ஒரு வாசனை அடிக்கும் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பேர் அனுபவிக்கலை சோப்பை போட்டு தேய்ச்சி டர்கிஷ் டவலில் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களே நாங்கள் இதெல்லாம் அந்த உச்சி தலையில் குழந்தையோட உச்சந்தலையில அவ்வளோ வாசனை அடிக்கும் உச்சி தன்னை முகர்ந்தால் கருவம் போங்கி வளருதடி பாரதியார் பாடலையா இந்த குழந்தையோட உச்சியில் அப்படி ஒரு மணக்கும் இப்படியெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குற பொழுது எத்தனை எல்லாம் இழந்துட்டோங்கிறதுக்காக தான் இந்த பிள்ளையார் பட்டியில் அவரே சொல்லிட்டார் எல்லா வாசனையும் முழுமையாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எல்லா வாசனையும் நாம் பார்த்துட்டோம் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இப்போ செய்ய முடியுமான்னாக்கா காப்பிக்கொட்டை வறுக்க வேண்டாம் வெண்ணெய் வாங்கி காய்ச்சிரிங்கல்ல அதில் முருங்கைக்கீரையை போட்டு அந்த கிட்டேயே இருங்க அந்த முருங்கைக்கீரையை பொறிஞ்சிரும்ல அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த நெய் வாசனைக்கு முருங்கைக்கீரையும் வாயில போட்டு சாப்பிடுங்க இந்த வாசனைகள் எல்லாமே முழுமை பெற்றுவிடும் இந்நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதங்கள் மூலமாகவோ அனுப்பலாம் இக்கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீ சங்கரா டிவி என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பதினெட்டாவது பிரதான சாலை அண்ணா மேற்கு சென்னை ஆறு பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது மூன்று 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 தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி ஃபீட்பேக் அட் ஸ்ரீ டிவி டாட் நெட்